அனைத்து கலைகள் உணர்வுகள் தன்னகத்தை கொண்ட பாவம் ஐந்தாம் பாவம், அதில் உயர்வான அன்பை தன்னகத்தை அதிகமாக கொண்ட பாவத்தை பற்றி ஐந்தாம் பாவத்தை பற்றி ஜோதிஷ ஆச்சாரியா காந்தி மாதவன் சேலம் அவர்களை ஐந்தாம் பாவத்தை பற்றி பேச அழைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜோதிட சக்கரவர்த்தியும் ஜோதிட நல்லாசிரியரும் பிதாமகனுமான இம்மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவருமான எமது குருநாதர் திரு தேவராஜ ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். மேடையில் அமர்ந்துள்ள ஆண்டோர்களுக்கும் இம்மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். டெலிகிராம் குழுவின் கேப்டனும் சங்க பொதுச் செயலாளருமான திரு அண்ணாமலையா அவர்களுக்கும் என்னை மென்மேலும் மெருகேற்றிய டெலிகிராம் குழுவின் அட்மின்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட கலையை கற்றுக்கொள்ள என்னை உற்சாகமூட்டி அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி உடனிருந்து நல்ல ஒத்துழைப்பு வழங்கி வரும் எனது கணவர் மற்றும் எனது குடும்பத்தினருக்கு எனது நன்றியினை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இம்மாநாட்டில் ஜோதிடத்தில் ஐந்தாம் பாவத்தை பற்றி எனக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் பாவத்தின் சிறப்பு பற்றி பல விஷயங்களை பேசுவதற்கு பதிலாக அம்மையப்பரை சுற்றி வந்து ஞான பலத்தை பெற்றுக்கொண்ட விநாயக பெருமானை போல் ஐந்தாம் பாவ காரகங்களில் ஒன்றான இந்த ஜோதிட கலையை எளிமைப்படுத்தி அனைவருக்கும் துல்லியமாக ஒரே மாதிரியாக பலனை கூறும் வகையில் கணித்து நமக்கு தந்துள்ள நமது குருநாதரையே அம்மையப்பராக கருதி அவரை மையப்படுத்தி ஓரிரு வார்த்தைகள் பேசினாலே ஐந்தாம் பாவம் முழுமை அடையும் என்று நான் கருதுகின்றேன். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஜோதிட மாநாடே ஐந்தாம் பாவத்தை சார்ந்தது. ஐந்தாம் பாவத்தில் உள்ள ஜோதிட கலையில் ஆர்வம் கொண்டு பல நாடுகள் பல ஊர்களைச் சேர்ந்தவர்கள் இன்று இங்கு ஒன்று கூடியுள்ளோம். உயர்கணித சார ஜோதிடத்தில் நல்லாசிரியராக இருந்து இதுவரையில் சுமார் 5000 மாணவர்களை உருவாக்கியிருப்பவர் எமது குருநாதர். தான் மட்டும் வளராமல் தன்னிடம் பயின்ற மாணவர்களின் ஆந்திர ஜோதிட அறிவை பலரும் தெரிந்து கொள்ளும் வகையாக மாணவர்களை கொண்டே எல்லா ஆய்வு கட்டுரைகளையும் அனுபவ உண்மைகளையும் எழுத வைத்து மாணவர்களை மேடையேற்றி அவர்களின் பேச்சாற்றலை வளர்த்து இன்ற பொழுதிலும் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயை போல் தனது மாணவர்களை சான்றோனாக்கி அவையத்து முந்தியிருக்க செய்து அழகு பார்ப்பவர் நமது குருநாதர். அதை பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லவுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.